என்னது அவ்ளோ ஈஸியாவா கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம விட்டாங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா இப்டிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஏம்பா இவ்வளவு உருமுறை முதல் கேள்வி வந்து சத்யகுமார் செங்கல்பட்டுல இருந்து கேட்டிருக்காரு சிறப்பு இந்த பிஜேபியோட தமிழக தலைவர் அண்ணாமலை 3 லட்சம் மதிப்புள்ள ரஃபேல் வாட்ச் வச்சிருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது அந்த மாதிரி காஸ்ட்லியான வாட்ச் யாராவது கோலிவுட்ல நடிகர்கள் வச்சிருக்காங்களா அப்படினு கேக்குறாரு அண்ணாமலைன்னு சொன்னாலே மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வையில தான் அண்ணாமலை கட்டிருக்கிற ரஃபேல் வாட்ச் வந்து காஸ்ட்லி 3 லட்சம் ஆனா சினிமாவில இருக்கிற செலிபிரிட்டியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது 3 லட்சமா அந்த வாட்ச் நான் எப்படிங்க கட்ட முடியுங்கிற அளவுக்கு இவங்க அதை தாண்டின காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் கட்டுற ஆட்கள் தான் இங்க இருக்காங்க என்ன கேட்டா ஒரு 50 லட்சம்70 லட்சம் அப்படி மதிப்புள்ள வாட்சுகள் கூட இங்க இருக்கிற செலிபிரிட்டிகள்ட்ட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னங்க இவ்வளவு செலவுலையாங்க வாட்ச் கட்டுறாங்கன்னு மக்களுக்கே கூட தங்கம் டைமண்ட் எல்லாமே அதுல இருக்கும்ல இல்ல இருக்கலாம் மேபி என்னன்னா இவங்களுக்கு வந்து மிதமிஞ்சிய பணம் இருக்குல்ல அதை என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்ப இந்த மாதிரியான காஸ்ட்லியான ஐட்டங்களை வாங்கிதான் அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க சோ அதனால வந்து ரஃபேல் வாட்ச் எல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஜிபி தான் அதை தாண்டின காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்ஜிஆர் கட்சி கட்டியிருந்த வாட்சுகள் எல்லாம் பல கதைகள் உண்டு அப்படியா அந்த வாட்ச்லயே வங்கி கணக்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்புறம் அவரை வாட்சோட புதைச்ச பிறகு இன்னமும் அந்த வாட்ச் ஓடிட்டு இருக்குன்னு காது வச்சு பாக்குறாங்க அவங்க போய் அங்கே ஒரு தர படுத்து இன்னைக்கு வரைக்கும் காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மா வாட்சையும் உள்ள வச்சு புதைச்சிட்டாங்க அதுல பல ரகசியங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க வாட்சை வச்சு எவ்வளவு கதைகள் ஓடிட்டு இருக்கு பாருங்க அப்புறம் செல்வகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காரு நடிகை திரிஷா என்னுடைய மனைவின்னு ஒருத்தர் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்காரு அது உண்மைதானா உண்மையிலே அவரு தான் திரிஷாவோட கணவரா அப்படின்னு கேட்கிறாரு அது உண்மைதானா நான் கேட்கிறாங்க வேற வழி இல்ல ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல கவலையா இருக்கிறோம் இல்லையா சரிட்டு இந்த மாதிரி ஆட்கள் வந்துதானே நம்ம கவலையை போக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் தீர கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு தோணுச்சு என்னடா இப்படி ஒரு ஆளு பேசிட்டே இருக்காரு இதை வந்து சம்மந்தப்பட்ட திரிஷா ஃபேமிலியில் கண்டிக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு என்னம்மா இப்படிலாம் ஒரு ஆள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் அதை எப்படிம்மா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை சார் இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் நம்ம போய் இதில் போய் தலையை நுழைச்சி பேசிகிட்டு இருந்தோம்னா அது மீண்டும் பெரிய விவாதமாக போவோம் இதெல்லாம் இக்னோர் பண்ணுறது தான் சார் நல்ல விஷயம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஒரு வகையில் அவங்க சொல்கிறது சரியாக தான் கரெக்டு இவங்க அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா விஜயையும் வந்து அவர் ரொம்ப தப்பாக பேசுகிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்போ அவங்க சைட்லேயும் அமைதியாக இருக்காங்களே ஒன்றும் புரியல அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த அமைதியாக இருக்கிறதே வந்து இதை இதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிடுமே அவ்வளோ தூரம் அது அமைதியாக இருக்காதுன்னு தோணுது அப்படியா எனக்கு பாருங்க ஒருத்தர் கேட்குறாரு இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா அப்போ பாதி நம்பிட்டார் தான் அர்த்தம் அப்புறம் குமார் மதுரையிலேருந்து கேட்டிருக்காரு சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்த நாளில் நடிகர் விஜய் வந்து அவருடைய ரசிகமன்ற நிர்வாகிகளை அவருடைய சிலைக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தணும்னு சொன்னார் அதே மாதிரி அவங்களும் பண்ணாங்க திடீர்னு ஏன் அவர் இந்த விஷயத்தை பண்ண சொன்னார் ஃப்யூச்சரில் வந்து அம்பேத்கர் மாதிரி அண்ணா சிலை காமராஜர் சிலை பெரியார் சிலை இவங்களோட சிலைக்கும் மாலை போட்டு மரியாதை செலுத்த சொல்லுவாரா அவருடைய அரசியல் தான் எப்படிப்பட்டதான் இருக்கும் அப்படின்னு கேட்கல தாண்டி ஒரு பயம் இருக்கு ரொம்ப ரொம்ப எதிர்காலத்துல விஜய் இப்படி ஒரு புத்தகம் வச்சுட்டு இப்படி கையை காட்டுற மாதிரி எங்க சிலையை வச்சிட போறாங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இந்த கேள்வி கேட்டவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டிருக்காரு ஏன்னா விஜய் வந்து அம்பேத்கருக்கு வந்து மரியாதை செலுத்துங்க அப்படின்னு அவருடைய இயக்க நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு கட்டளை பிறப்பித்தார்னு தகவல் வரும்போது
நமக்குள் ஏற்பட்ட கேள்வியே இதுதான். இப்போ விஜயுடைய ஐடியாலஜி என்ன? இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரப்போறாரு, அதுக்கான ஸ்டெப் தான் இதெல்லாமே. அப்போ நீங்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்கிறீங்க, அப்போ அண்ணா பிறந்த நாளுக்கு இதே மாதிரி பண்ணுவீங்களா? பெரியார் பிறந்த நாளுக்கு இப்படி பண்ணுவீங்களா? காமராஜர் பிறந்த நாளுக்கு பண்ணுவீங்களா? புலிவாலை பிடிச்சிட்டாரு. சரி, இனி எல்லார் பிறந்த நாளுக்கும் சொல்லிதானே பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து அம்பேத்கர் கருத்தியலில் நீங்க வந்து ஒரு உடன்பட்டு அம்பேத்கரை நீங்கள் ஒரு மதிப்பவராக இருந்திருந்தால் நீங்க தானே அந்த மரியாதையை பண்ணிருக்கணும். நீங்க வந்து புசி ஆனந்த அனுப்பி விட்டு நீங்க ஒரு 10 பேரோட போய் வந்து மரியாதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல? அப்ப விஜய் இப்ப எடுத்த அந்த முதல் அடியே வந்து தப்பா இருக்கு. இல்ல, குறைந்தபட்சம் அவர் வீட்டு வாசல்ல ஒரு போட்டோ ஒண்ணு வச்சு, ஆமா, அதுக்காவது மாலையை போட்டிருக்கலாம், கண்டிப்பா செஞ்சிருக்கலாம். அப்ப நீங்க மத்த அரசியல்வாதிகள் மாதிரி நீங்களும் அந்த ஸ்டண்ட் அடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லைன்னா விஜய்க்கு வந்து யாரோ தவறா வழிகாட்டுறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. கள்ளக்குறிச்சியில இருந்து ராஜா கேட்டிருக்காரு, ரஜினி விஜய் அஜித் மாதிரியான தமிழ்ல முன்னணி நடிகர்கள் வந்து படப்பிடிப்பு வந்து ரசிகர் தொல்லையால் தமிழ்நாட்டில் நடத்த முடியறதில்ல, அதனால தான் அவங்க ஹைதராபாத், மும்பை, காஷ்மீர்னு வேறு வேறு மாநிலங்களுக்கு போகிறாங்கன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க. அப்படின்னா மற்ற மாநில மொழி படங்கள் நடிக்கிற முன்னணி ஹீரோக்கள் படப்பிடிப்பு ஏன் தமிழ்நாட்டில் நடக்காமல் அவங்கவுங்க ஸ்டேட்லேயே நடக்குது? அப்போ அவங்களுக்கு மட்டும் ரசிகர்கள் தொல்லை இருக்காதா, இல்லை அவங்களுக்கு ரசிகர்களே இல்லையா? சரியான கேள்வி. நிஜமாவே இதே மாதிரி இதை விட பெரிய ரசிகர்கள் கூட்டம் வச்சிருக்கிற ஆந்திர நடிகர்கள்லாம் அங்கதான் படப்பிடிப்பு நடத்துறாங்க. அவங்க ஒன்றும் தேடிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து எடுக்கல. பட் இந்த கேள்வியை வந்து இங்க உள்ளவர்கள் புரிந்துகிட்டு, எப்படி இருந்தாலும் ரசிகர்கள் கூட்டம் வரத்தான் செய்யும், நீங்க அதையெல்லாம் வந்து ஒரு தூரத்துல வச்சுட்டு நீங்க அதை பாதுகாப்பா படப்பிடிப்பு நடத்தி தானே ஆகணும். இங்க நடத்துறது தான் இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய கேள்வி. சரி சரி, இன்னொன்று, ஷூட்டிங்னு நடந்தால் வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தானே செய்யும். அது எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே போலீஸை வச்சு தான் அந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க ஷூட்டிங் நடத்துவாங்க. இப்போ தான் நீங்கள் இந்த ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் ஏகப்பட்ட ஆட்களை கொண்டாந்து இறக்கல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி. ஆமாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கேயே அந்த படப்பிடிப்பு நடத்துறதுல என்ன பிரச்சனை வந்துடும் போது? எல்லாத்துக்கும் மேலே உங்களை வாழ வைத்த அந்த ரசிகர்கள் உங்களை நேரில் பார்த்து சந்தோஷம் அடைகிறதுக்காக வர்றாங்க. என்ன அவர்களுக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு நாள் காரணமாக இருந்துட்டு போங்களே, என்ன அதுக்கு ஒரு மனசு வேணும். கடலூர்ல இருந்து தினித் கேட்டிருக்காரு, தினித் ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்து இப்போ வந்து ஹீரோவை நடிக்காமல் இருக்கிற நடிகர்கள் பேசாமல் சமீப காலமாக வர படங்களில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், தம்பி கேரக்டர், இந்த மாதிரியான முக்கியமான கேரக்டரில் நடிக்க வரலாமே, ஏன் நடிக்க வரமாட்டேங்கிறாங்க? உதாரணத்துக்கு பிரசாந்த் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப கேள்வியெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு அவர் உதாரணமாக பிரசாந்த் சொன்னார் பாருங்க. இல்லை, ஆனால் இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், பிரசாந்த் மீது அன்புள்ள ஒரு பெரும் கூட்டம் அப்படியே இருக்கு. ஆமாம், இன்னைக்கு சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஏதோ ஒரு கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்தில் கூட்டத்தில் இருந்து பிரசாந்த் ஒரு கேள்வி கேட்குறார். ஸ்டேஜில் வந்து வெற்றிமாறன் மாதிரியான உட்காந்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நடுவில் கூட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ரசிகர் மாதிரி மைக்கை கையில் எடுத்துக்கிட்டு சினிமா தொடர்பாக ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறாரு. அந்த கேள்வி பதிலெல்லாம் விட்டாங்க ரசிகர்கள். கீழே வந்து பிரசாந்த் வந்து எப்பேற்பட்ட நடிகர், அவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இது தானா, அவர் உட்கார வேண்டிய இடம் இந்த கூட்டத்திலேயே உட்காரணும் அப்படின்னா பல பேர் கவலையோடு போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மக்கள் மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கிறார். அவர் கொஞ்சம் டியூன் ஆகி வந்துட்டாருன்னா சரியா இருக்கும். சரி சரி, இன்னொன்று, இப்போ அவர் ஹீரோவாக வேறு நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குணச்சித்திர கேரக்டருக்கோ அல்லது இன்னொரு ஹீரோடைய படத்தில் வில்லனாவோ நடித்தா இப்போ அவர் ஹீரோவாக நடித்த படம் வந்து நிச்சயமாக பாதிக்கும். இல்லை, இந்த கேள்வி எங்கேருந்து வரும் நான் நினைக்கிறேன்னா, இப்போ மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் ஹீரோ, ஆமாம், விஜய் சேதுபதி வில்லன், இப்போ அந்த வில்லன் கேரக்டர் ஏன் பிரசாந்த் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கும். இல்லை, அதில் என்னென்னா, இப்போ விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்க 5 கோடி வாங்குறாரு, வில்லனாக நடிக்கணுங்கும் போது 10 கோடி கேட்குறாரு, அதை கொடுக்குறாங்க. என்னென்னா அவர் லைம் லைட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ, அதே இதை நீங்கள் பிரசாந்துக்கு போய் கொடுப்போன்னு அவங்க நினைக்கவே இல்லை, அதை வந்து பண்ணவும் மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக நடித்தவர்கள் அந்த இன்னொரு இதுக்கு வந்து அந்த மாறுறதுங்கிறது அவ்வளவு எளிதில் நடக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசு வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு கிடைக்கிற மரியாதை ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், மற்ற நடிகர்களுக்கு கிடைக்கிற மரியாதைங்கிறது வேறு. நீங்கள் நேற்று வரைக்கும் ஹீரோவாக அந்த முதல் மரியாதையை வந்து ஏற்றுக்கிட்டு இருந்த நீங்கள், அடுத்த ஹீரோ படத்தில் வந்து நடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு 2ஆம் பட்சமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ஏற்றுக்க முடியாது. கோயம்புத்தூர் வந்து சமீர் கேட்டிருக்காரு, ரஜினி, கமல், விஜய் 3 முன்னணி ஹீரோக்களையும் வச்சு டைரக்டர் சங்கர் படம் எடுத்துட்டாரு, ஆனால் அஜித்தை வச்சு மட்டும் ஏன் இன்னும் ஒரு படம் கூட எடுக்கலை? அஜித் விரும்பலையா, இல்லைனா சங்கர் விரும்பலையா?
இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகராக இருக்கார். இப்போ மற்றவங்க வந்து சங்கர்னால் கொஞ்சம் வியப்பாக பார்க்குறதெல்லாம் உண்டு. இப்போ சங்கர் சாரே நம்மளை கூப்பிட்டாரு. இப்போ சுபாஷ்கரனே லண்டனில் வந்து ஒரு முக்கியமாக நண்பர்கள்ட்டையோ அல்லது மீட்டிங்லேயோ இருக்கும்போது சங்கர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா சங்கர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுவார், மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு சங்கரை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு எல்லோரும் பார்க்குறாங்க. பட் அஜித் அப்படி பார்க்கலையோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த காம்பினேஷன் வந்து தள்ளி தள்ளி போகுது. இன்னொன்று, சங்கர் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்காமல இருந்திருப்பார். கண்டிப்பாக அதற்கான முயற்சியும் நடந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடையில ஒரு தடை இருக்குது. அந்த தடைக்கு வந்து முழு காரணம் அஜித்தா தான் இருப்பாருன்னு நான் இல்லை. இன்னொன்று, சங்கர் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு படம் எடுத்தாலும் அவர் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். இவ்வளோ நாள் நீங்கள் டேட்டு கொடுக்கணும், இந்த படம் நடிக்கும் போது நீங்கள் வேறு படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய அவர் வந்து ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடும். அதை கண்டிஷன் சொல்ல முடியாது, அவருடைய ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக போகிறதுக்காக இந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணுவார். அதில் உடன்பாடு இல்லாமல் கூட இவர் நடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனோடு இவங்க அப்ரோச் பண்ணி, இல்லை சார் இந்த இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேறு ப்ராஜெக்ட் பாதிக்குன்னு கூட இவர் நடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் காலம் நிறைய இருக்குது, அந்த கூட்டணி மீண்டும். இன்னொன்று, சங்கர் படத்தில் ஒரு அரசியல் இருக்கும், மறைமுகமாகவோ நேரடியாகவோ. ஓகே, அது ஒருவேளை அஜித்துக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஓகே. நாகராணி ஸ்ரீதர் காட்டாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க, இதுவரை தமிழ் படங்களில் தேசிய விருது பெற்ற படங்களில் பாதி படங்கள் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் தான். ஆனால் அப்படி விருது வாங்கிய படங்களில் ஒரு படம் கூட அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுத்தரவில்லையே, ஏன் அப்படிங்கிறது? இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இங்கே அரசு சார்பில் கொடுக்கப்படுகிற விருதுகளில் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்திய சினிமாவில், உலக சினிமா இதிலே பார்த்திங்கன்னா சிவாஜிங்கிறது நடிப்பில் வந்து அவர் தனி சாம்ராஜ்யம் நடத்தின ஒரு நடிகர். அப்போ அவருக்கே விருது கொடுக்கல அப்படின்னா, அப்போ இங்கே விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேசிய விருதும் சரி, நம்ம மாநில விருதுகளையும் நம்ம தொடர்ந்தே விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விருதுகள் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய உதாரணம் தான் சிவாஜியில். அதெல்லாம் சமீப காலமாக அந்த விருதுகளில் வந்து இன்னொரு காமெடியும் நடக்குது. தேசிய விருது, மாநில விருதுகளில் மட்டும் இல்லை, இந்த தனியார் ஊடகங்கள் கொடுக்குற விருதுலேயும் கூட இப்போ ஒருத்தரை வந்து சிறந்த இயக்குனர் அப்படின்னு விருது கொடுக்குறாங்க. ஆனால் அவர் இயக்கிய படத்துக்கு விருது கிடைக்காது. அப்புறம் ஒரு படத்துக்கு சிறந்த படம்னு விருது கொடுப்பாங்க, ஆனால் அந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கு சிறந்த இயக்குனர்னு விருது கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது இந்த படம் தானே சிறந்த படம், அப்போ அதை இயக்கியவர் தானே சிறந்த இயக்குனராக இருக்க முடியும், இவர் தானே சிறந்த இயக்குனர், அப்போ அவர் இயக்கிய படம் தானே சிறந்த படமாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த விருது கொடுப்பதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குளறுபடிகள், அரசியல். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவை தெரிந்தவர்கள், இந்த விருதுனுடைய பின்னணி தெரிந்தவர்கள் அந்த விருதுகளை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இல்லை, இனி விருது தள்ளங்க, விருந்து தர்றோம், கூப்பிட்டு ஆடு மாடுன்னு ஆடிச்சு. ஆமாம், இன்னொன்று, விருது வழங்கிய காலம் போய் இப்போ வாங்குகிற காலம் ஆயிடுச்சு. நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்கள் பதினாங்க நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்வியில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.